Hi guys, இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குழந்தைக்கு சரியான பேரண்டிங் கேர் கிடைக்கல அப்படின்னா அது அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதுக்கு இந்த பதிவு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் அக்டோபரில் செயின்ட் மார்ட்டின் யுனைடெட் ஸ்டேட்டில் நடந்திருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு 9 வயசான எலிசபெத் ஓல்டனோட மிஸ்டீரியஸ் மர்டரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அக்டோபர் 21, 2009 யுனைடெட் ஸ்டேட்ல செயின்ட் மார்ட்டின் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பேட்டியும் பேட்டியோட ஃபேமிலியும் வாழ்ந்துட்டு வராங்க. பேட்டிக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க, ஆண்டனி, ஸ்டெஃபனி அண்ட் எலிசபெத். இங்கே 9 வயசான எலிசபெத் தான் இந்த கேஸோட விக்டிம். எலிசபெத்தோட ஸ்கூலில் அடுத்த நாள் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க இருந்துச்சு. அவங்க அந்த ஃபங்க்ஷனில் நடக்கிற ஒரு ட்ராமாவில் பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால அந்த ட்ராமாவில் வர எல்லா சாங்ஸ் அண்ட் டைலாக்ஸையும் சொல்லி பார்த்து அன்னைக்கு சாயந்தரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு எலிசபெத்தோட அம்மா பேட்டியும் கூட ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருந்தது இந்த மொமெண்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஹாப்பினஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. பேட்டியும் போய் கதவை திறக்கிறாங்க. அங்கே வெளியே 6 வயசே ஆன அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற எம்மான்ற சின்ன பொண்ணு வந்திருக்கா. அவள் எலிசபெத்தை விளையாட கூப்பிடுறா. ஆனால் ஏற்கனவே 4 மணி ஆயிட்டதுனால பேட்டி விளையாட அலோ பண்ணலை. ஆனால் ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால எலிசபெத்தை விளையாட அலோ பண்ணுறாங்க. 1 ஹவர் தான், அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஏன்னா எலிசபெத்துக்கு இருட்டுனா ரொம்ப பயம். 3 ஹவர்ஸ் மேலே ஆகியும் எலிசபெத் வீட்டுக்கு வராததுனால பேட்டிக்கு பயம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது. பேட்டி உடனே எம்மாவோட வீட்டுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. எம்மாவோட பாட்டி தான் ஃபோன் எடுக்கிறாங்க. அவங்க எலிசபெத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை, அவள் இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்ப பயந்து போன பேட்டி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ண 15 மினிட்ஸ்லே போலீஸும் பேட்டியோட வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. எலிசபெத் ஃபோன் எடுத்துகிட்டு போனதுனால பேட்டி அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நேரம் ரிங் போயிருக்கு, ஆனால் அதுக்கப்புறம் நாட் ரீச்சபிள் ஆகிடுச்சு அப்படின்னு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் எந்த டவரில் எலிசபெத்தோட ஃபோன் கடைசியாக கனெக்ட் ஆகிருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. பேட்டியோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டவரில் தான் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஏரியாவில் கார், ட்ரக் இப்படி எதுவும் வந்ததுக்கான தடையும் இல்லாததுனால போலீஸ் எலிசபெத் வெளியே எங்கேயும் போயிருக்க முடியாது, இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. பேட்டியோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அடர்த்தியான காடு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே யாராவது போனால் வெளியே வர்றதே கஷ்டம், ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு அடர்த்தியான காடாக இருந்திருக்கு. இருந்தாலுமே போலீஸ் ஹெலிகாப்டர், டாக்லாம் வச்சு அந்த காட்டையே ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு லேக்கையும் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் எலிசபெத் கிடைக்கவே இல்லை. எலிசபெத் கடைசியாக பார்த்தது எம்மாங்கிறதுனால இன்வெஸ்டிகேஷனை எம்மா கிட்ட இருந்து போலீஸ் ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் எம்மா கிட்ட கேட்கும் பொழுது எலிசபெத் 1 ஹவர் தான் என் கூட விளையாண்டா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா திட்டுவாங்கன்னு அவங்க வீட்டுக்கே போயிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போலீஸ் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கேட்டதுனால எம்மா ஒரு ஸ்டோரியே சொல்லியிருக்காங்க. என்னென்னா எலிசபெத் விளையாடும் பொழுது ஒரு மொள்ளு செடி மேலே விழுந்ததாகவும் எம்மாவோட சிஸ்டர் அலைசா தான் வந்து தூக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் அலைசா அப்படின்ற ஒரு நியூ கேரக்டர் இந்த கேஸ்க்குள்ளே இன்க்ளூட் ஆகிறாங்க. அலைசா எம்மா கூட பிறந்த சிஸ்டர்னும் அவங்களுக்கு 15 வயசு தான் ஆகுது அப்படின்னும் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது. மேலும் என்ன தெரிய வருது அப்படின்னா அலைசாவோட அப்பா நிறைய குற்றங்கள் பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னு, அலைசாவோட அம்மா ஒரு ஆல்கஹால் அடிக்ட், அலைசாவையும் எம்மாவையும் அவங்க சரியா கவனிக்கிறதில்ல அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதனால அலைசாவோட பாட்டி கரண் அப்படின்றவங்க அம்மாவையும் அப்பாவையும் தள்ளி வச்சு இந்த குழந்தைய வளர்த்தா
நல்லா வளருவாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட அலைசாவையும் எம்மாவையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரித்து இவங்க கூட்டிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாவம் அவங்க பாட்டிக்கு தெரியாது இதனுடைய பின்விளைவுகள் எவ்வளோ மோசமாக இருக்கும்னு. போலீஸ் அலைசாவை கூப்பிட்டு எலிசபெத்தை பற்றி கேட்குறாங்க. அப்போது அவன் முள்ளில் விழுந்தது உண்மைதான், நான் தான் தூக்கி விட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டோம், அவள் திருப்பி அவங்க வீட்டுக்கே போயிட்டா அப்படின்னு எம்மா சொன்ன மாதிரி அலைசாவும் சொல்லியிருக்காங்க. அலைசாவோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன காடு இருக்கிறதாகவும் அந்த காட்டில் நிறைய குழி நோண்டி வச்சுருக்காங்க, அந்த குழியை யாருமே மூடலை அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி அலைசா கிட்ட கேட்கும் பொழுது, நான் தான் இந்த குழியெல்லாம் நோண்டி வச்சேன், எனக்கு குழி நோண்டுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. ஏன் இந்த குழியெல்லாம் நோண்டுற அப்படின்னு கேட்டப்போ, இங்கே விலங்குகள் பறவைகள்லாம் செத்து கிடந்துச்சுன்னா இந்த குழிக்குள்ளே வச்சு நான் அதை புதைச்சிருவேன், இதுதான் என்னுடைய வேலை, அதனால தான் இந்த குழியை நோண்டி வச்சேன் அப்படின்னு போலீஸ்கிட்ட அலைசா சொல்லியிருக்காங்க. அலைசா தோண்டின குழிகளில் கொஞ்சம் குழி மூடி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மூடி இருந்த குழிகளை தோண்டியும் பார்க்குறாங்க எலிசபெத்தோட பாடி கிடைக்குதா அப்படின்றதுக்காக. ஆனால் எந்த குழியிலுமே எலிசபெத்தோட பாடி கிடைக்கவே இல்லை. மேலும் அலைசாவோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப வினோதமாக இருக்கிறதுனால அலைசா மேலே சந்தேகம் அதிகரிச்சிட்டே போகுது. அதனால் போலீஸ் அலைசாவோட வீட்டை செக் பண்ணலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே வராங்க. அலைசாவோட பெட்ரூம்குள்ளே செக் பண்ணுறாங்க. அங்கே பெட்ரூம் செவத்தில் பிளட்டாலையும் பெண்ணாலையும் நிறையா கிறுக்கி வச்சுருக்கிறத போலீஸ் பார்க்குறாங்க. அலைசா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு கையை வெட்டுறது ரொம்ப பிடிக்கும், வெட்டி அதில் எப்படி ரத்தம் வருதுன்னு நான் பார்த்து ரசிப்பேன், இதுதான் என்னோடய ஹாபி அப்படின்னு செவத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செவத்தோட ஓரத்தில் ஒரு பொம்மையை வரைஞ்சி அந்த பொம்மையோட தலை பாதி ஸ்லைஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் எம்மா அப்படின்னு அவங்க தங்கச்சியோட பேரையும் எழுதி வச்சிருக்கிறத போலீஸ் பார்க்குறாங்க. அலிசா அவங்க வீட்டு செவத்தில் எழுதியிருந்த மாதிரியே அவங்க கைகள்லையும் கத்தி வெட்டுப்பட்டு நிறையா தழும்புகளை போலீஸ் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மென்டலாக ரொம்ப அப்னார்மலாக இருந்திருக்காங்க, அதனால சைக்காட்டிஸ்ட்கிட்ட 1 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு அலைசாவோட பாட்டி கரண் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க ரூமை தேடி பார்க்கும் பொழுது போலீஸ்க்கு அலைசாவோட டைரி கிடைக்குது. அந்த டைரியில் வீட்டை எப்படி கொளுத்துறது, யாரை எப்படி மர்டர் பண்ணுறது, மர்டர் பண்ண பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு எழுதியிருந்ததை போலீஸ் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல், நிறையா தடவை சூசைட் அட்டம் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னால் சூசைட் பண்ணிக்க முடியல அப்படின்னு எழுதியிருக்கிறதையும் போலீஸ் பார்க்குறாங்க. இதெல்லாம் படிச்சுட்டே வந்த போலீஸ் இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தை பார்க்குறாங்க. எலிசபெத் காணாமல் போன அன்னைக்கு அக்டோபர் 21 எழுதின நோட்டை மட்டும் அலைசா ப்ளூ பென்னால் ஸ்ட்ரைக் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அன்றைக்கி அவங்க என்ன எழுதுனாங்கன்றத போலீஸால் கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் போலீஸ் பிளாக் லைட் மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தடால் பின்வழியாக லைட் அடித்து பார்க்குறாங்க. அப்போது ஸ்லிட், த்ராட் அப்படின்ற 2 வார்த்தை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அலைசாவுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருந்ததுனால அந்த யூடியூப் சேனலையும் போலீஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த யூடியூப் சேனலில் அபோட் அப்படின்ற இடத்துல, எனக்கு கையை கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து எப்படி பிளட் வெளியே வருதுன்னு பார்க்குறது தான் என்னோடய ஹாபி, எனக்கு கொலை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், சூசைட் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப வியர்டாக வச்சுருந்தாங்க. அவங்க போடுற வீடியோஸும் கையை கட் பண்ணுறது, பிளட் எப்படி வருதுன்னு பார்க்குறது அப்படின்னு ரொம்ப வியர்டாக எடுத்து அப்லோட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிக்குது. அலைசா கிட்ட எலிசபெத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அலைசாவுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தயங்கி தயங்கி ஒவ்வொரு பதிலையும் சொல்கிறாங்க. இது போலீஸ்க்கு இன்னும் அவங்க மேலே சந்தேகத்தை அதிகமாக்குது. எலிசபெத் முள்ளு வேலை விழுந்ததும் நீ அவளை காப்பாற்றின, அதுக்கப்புறம் 2 பேரும் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நானும் எலிசபெத்தும் அந்த குழி நோண்டி வச்சிருக்கிற இடத்துக்கு தான் போனோம், அப்போது நாங்கள் விளையாண்டுட்டு இருக்கும்போது தெரியாமல் அவள் அந்த குழியில் விழுந்துட்டா, குழியில் விழுந்து நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால் தூக்க முடியல, அதனால் நான் அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அந்த டைரியில அக்டோபர் 21ல எழுதினது ஸ்லிப் ட்ராட் அப்படின்னு ரெண்டு வார்த்தையை போலீஸ் பார்த்ததுனால எலிசபெத்தோட கழுத்துல ஏதாச்சும் அடிபட்டுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு எலிசபெத் இல்ல, அவ தவறி விழுந்தா கால்ல தான் அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் போலீஸ் அட்டாப்சி ரிப்போர்ட்ல நாங்க செக் பண்ணி கழுத்துல கீறல் இருந்துச்சு அப்படின்னா நீ மாட்டிப்ப அப்படின்னு சொல்றாங்க. பயந்து போன அலைசா, ஆமா நான் தள்ளி விடும்பொழுது அடிபட்டுச்சு அப்படின்னு உளறிடுறாங்க. அதுக்கப்புறம் அலைசா தான் அந்த கொலைய பண்ணாங்க அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. அலைசா கிட்ட இந்த கொலையை ஏன் பண்ண எப்படி பண்ணன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேலையும் பொய் சொல்ல முடியாத அலைசா உண்மையை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னை விட சின்ன பசங்களை ரொம்ப பிடிக்கும், நான் அவங்கள தான் கொலை பண்ணணும்னு நினைப்பேன். எனக்கு எலிசபெத்தை கொல்லணும்னு நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் என்னால் முடியல. அதுக்கு தான் அன்னைக்கு நைட்டு என்னோட தங்கச்சியான எம்மாவை அவ வீட்டுக்கு அனுப்பி நான் விளையாட கூப்பிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த குழி கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன். அந்த குழி வந்ததும் அவளை அந்த குழியில் தள்ளி கத்தியால் உடம்பு ஃபுல்லாக நான் குத்திட்டேன். அவ அப்பாவும் செத்து போல உயிருக்கு ரொம்ப போராடிட்டு இருந்தா, அதனால நான் கழுத்துல கிழிச்சேன் அப்படின்னு எல்லா உண்மையும் ரொம்ப கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போதான் போலீஸ்க்கு புரியுது, அம்மா அப்பா அரவணைப்பு இல்லாம அலைசா தனிமையிலே வாழ்ந்ததுனால இப்படி மென்டலா அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் தெரிய வந்ததும் அலைசாவோட பாட்டிக்காரன் ரொம்பவும் கவலைப்படுறாங்க. ஸ்டார்டிங்லே அலைசா வியர்டாக பிஹேவ் பண்ணும்போதே அதை சீரியஸாக எடுத்துகிட்டு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். அவங்க சின்ன பொண்ணு தானே, ஒன்றும் ஆகாதுன்னு அசால்ட்டாக இருந்ததுனால தான் அலைசா இந்த நிலைமைக்கே வந்திருக்காங்க. என்ன கேட்டால் இதில் அலைசாவோட தப்பு எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும்போது நல்ல குழந்தையாக தான் பிறக்குது. அது நல்லவனாக ஆகிறதும் கெட்டவராக ஆகிறதும் அவங்கள வளர்க்குறவங்க கையில் தான் இருக்குது. அலைசாவோட அப்பாவும் அம்மாவும் சரியான முறையில் அலைசாவை வளர்த்துருந்தா இந்த நிலைமை அலைசாவுக்கு வந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒன்றுமே தெரியாத எலிசபெத்தோட உயிரும் போயிருக்காது. உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களே யாராவது ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை சீரியஸாக எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள சீக்கிரமாக சரி பண்ண பாருங்கள். இல்லைன்னா இந்த எலிசபெத் மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.